ஹலோ மோட்டார்சைக்கிள் லவ்வர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவாசக்கியோட நம்பர் ஒன் நேக்கிட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. Z-125 அப்படிங்கிற இந்த நேக்கிட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்கமிங் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறதா கவாசக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கவாசக்கி Z-125 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, டியூயல் சேனல் ஏபிஎஸ், ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர், எல்இடி ஹெட்லாம்ப்ஸ், அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ரைடிங் எர்கனாமிக்ஸ், எல்லாமே டாப் ஸ்பெக்ஸாக இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 120,000 ரூபாய்க்கு வந்து கவாசக்கி இந்த Z-125 அப்படிங்கிற இந்த மாடலை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த பைக்கை பற்றின ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கவாசக்கியில் என்ன பைக் ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். கவாசக்கியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து கவாசக்கியில் நிஞ்சா 300, 400, அதுக்கப்புறம் எல்லா மோட்டார் சைக்கிளுமே வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது. அதே சமயம் ப்ரைஸும் ரொம்ப ஹையில் தான் இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ப்ரைஸ் எந்த பிராண்ட் லோவாக கொடுக்குறாங்களோ அந்த பிராண்ட் தான் நிறைய மக்கள் வந்து விரும்புகிறாங்க. அப்படிங்கிறதுக்காக அப்கமிங் கவாசக்கி W175 அப்படிங்கிற நியோ ரெட்ரோ ரோட்ஸ்டரும் இந்த Z-125 அப்படிங்கிற நேக்கிட் ஸ்ட்ரீட் ஃபைட்டரும் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கவாசக்கி Z-125 அப்படிங்கிற இந்த நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டரோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 120,000 ரூபாய் கொடுக்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. பட் ஒரு 5,000 to 10,000 இன்க்ரீஸ் பண்ணாலுமே சரி, உங்களுக்கு 130,000 ரூபாய் கொடுத்தாலுமே இந்த பைக் வந்து ரொம்ப 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 வேல்யூவான ஒரு பைக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த பைக்கில் ரைடிங் எர்கனாமிக்ஸ் ரொம்பவே அப்ரேட்டான ரைடிங் பொசிஷன் கொடுத்துருக்காங்க, தாறுமாறா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அப்ஸ்வெப்ட் எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ஃபியூல் டேங்கோட கெபாசிட்டியும் உங்களுக்கு வந்து நிறைய ஹையா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸும் தாறுமாறா இருக்கு. சோ இந்த Z-125ோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் அப்படினு பார்த்தோம்னா, 125cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபியூல் இன்ஜெக்ஷன் இந்த பைக்ல இருக்கு. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பவர் எவ்வளவு இருக்கும்னா, 15 ஹார்ஸ் பவர் வந்து 10,000 rpm-லயும், 11.7 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் பாத்தீங்கன்னா 7,700 rpm-லயும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பெஸ்டான இன்ஜின் கொடுத்திருக்காங்க. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அட் தி சேம் டைம் உங்களுக்கு இந்த பைக் வந்து உங்களுக்கு 45-50 கிலோமீட்டர் பர் லிட்டர் மைலேஜும் கொடுக்குதுங்க. ஸோ ஒரு கவாசக்கியிலிருந்து Z-125 அப்படிங்கிற ஒரு நேக்கிட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர், அதுவும் ஒரு 130,000 ரூபாய்க்குள்ள 50 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குது, இவ்வளோ ஸ்பெக்ஸ் அப்படின்னா யார் தான் வாங்க மாட்டாங்க? இந்த பைக்கோட பிரேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் அண்ட் ரியர் உங்களுக்கு நல்ல பெரிய டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க. ஹைட்ராலிக் சிங்கிள் டிஸ்க் பிரேக் வந்து ஃப்ரண்ட்லேயும் ரியர்லேயும் கொடுக்குறாங்க. டியூயல் சேனல் ஏபிஎஸ் இந்த பைக்கில் வரப்போகுது. ஸோ 2 லட்சம் ரூபா கொடுத்து வாங்குகிற நம்ம யமஹாவோட MT15 கூட டியூயல் சேனல் ஏபிஎஸ் இன்னமும் கொடுக்க கிடையாது. ஸோ இந்த Z-125 டியூயல் சேனல் ஏபிஎஸ் அவைலபிளாக இருக்குது. டயர் சைஸ்னு பார்த்தீங்கன்னா, நல்ல வைடான டயர் கொடுக்குறாங்க. ஃப்ரண்டில் 100 bar 80 செக்ஷன் டயரும், ரியரில் 130 bar 70 செக்ஷன் டயரும் கொடுக்குறாங்க. 17-inch அலாய்வில் டியூப்லெஸ் ரேடியல் டயர் தான் கொடுக்குறாங்க. இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குளோபல் வேரியண்ட்லையும் கூட 37mm டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ரியரில் இருக்கக்கூடிய சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா, மோனோஷாக் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பைக்கில் உங்களுக்கு கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் இருக்குது. ஆனால் அது பார்த்தீங்கன்னா Z-125 Pro அப்படிங்கிற அந்த மாடல் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செமி கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க, டிஜிட்டல் அண்ட் அனலாக் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் உங்களுக்கு இந்த கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல ஒரு வைப்ரண்ட்டான கலராக இருக்குது. அதாவது ஒரு நல்ல ஒரு பார்த்த உடனே தெரியக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் நீங்கள் டே டைமில் பைக்கில் போகும்போது கூட இந்த கிளஸ்டரில் இருக்கக்கூடிய எழுத்து எல்லாமே ரொம்பவே நல்லா தெளிவாக தெரியும். அண்ட் இந்த பைக்கில் லைட்டிங் செக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது, எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்இடி டெயில் லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க, இண்டிகேட்டர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்பில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கில் உங்களுக்கு பில்லியன் ஃபூட் ரேஸ் கொடுத்துருக்காங்க, பில்லியன் கிராப் ரெயில்ஸ், ஸ்டெப் அப் சீட் தான் கொடுத்துருக்காங்க, அதுவும் ஸ்பிளிட் சீட் கொடுத்துருக்காங்க. பில்டு குவாலிட்டி டாப் நாச்சாக இருக்குது. அண்ட் ரைடிங் எர்கனாமிக்ஸ் தாறுமாறாக இருக்குங்க. இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்கிற மாதிரி தான். அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட சீட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்ல குஷனிங் சீட்டாக இருக்குது. பார்க்குறதுக்கு வந்து ஏதோ ஒரு ப்ரீமியம் பைக்கை வந்து நம்ம பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஃபேமஸான மோட்டார்சைக்கிள் 125cc பார்த்தீங்கன்னா, KTM-ஓட டியூக் 125, அதுக்கப்புறம் நீங்கள் பஜாஜில் பார்த்தீங்கன்னா பல்சர் NS 125, இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது டிவிஎஸோட ரைடர் 125 அப்படிங்கிற இந்த மாதிரியான மோட்டார் சைக்கிள் எல்லாமே ப்ரைஸும் ரொம்ப லோவாக இருக்குது. அட் த சேம் டைம் ஓரளவுக்கு மைலேஜும் கொடுக்குது. நான் டியூக் 125 மைலேஜ் கொடுக்குதுன்னு சொல்ல வரல, பட் இந்தியாவில் இந்த பைக் எல்லாமே ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அப்கமிங்கில் கவாசக்கி Z-125 அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு தரமான அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு கொடுக்கக்கூடிய 125cc மோட்டார் சைக்கிள் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இயரோட எண்டில்
இல்லாட்டி 2023 ஸ்டார்டிங்கில் லான்ச் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கன் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.